ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் பங்கு சந்தை. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நேற்று டிஸ்கஸ் பண்ணது போல இந்த இன்ட்ரோவை சேஞ்ச் பண்ணுறதுக்கு உங்களோட கமெண்ட்ஸ் கேட்டிருந்தேன். ஸோ அதில் நிறைய பேர் சஜஷன்ஸ் கொடுத்துருந்தீங்க, அண்ட் அதில் சில சஜஷன்ஸ்லாம் டே மாப்பிளன்ற மாதிரிலாம் இருந்தது. ஓகே, எனிவே அதில் மூணு சஜஷன்ஸ் எடுத்து இன்னைக்கு நம்மளோட டெலிகிராம் சேனல்லையும் அண்ட் யூடியூப் கம்யூனிட்டி பேஜ்லையும் போல் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு விருப்பமானதை ஓட் பண்ணுங்க. ஓகே, இன்னைக்கு மார்க்கெட்டை பற்றி பார்க்குறப்போ நிஃப்டி 50 வந்து கிட்டத்தட்ட 287 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி 1.73% பாசிட்டிவில் 16,929 க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் அதுவே பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 594 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி 1.62% பாசிட்டிவில் 37,378 க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் ஆக்சுவலாக நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா ஃபியூ வீக்ஸ்க்கு முன்னாடி அரௌண்ட் 15,200 லெவல்ஸை டச் பண்ணியிருந்தது. ஸோ அங்கிருந்து இப்போது அரௌண்ட் 17,000 லெவல்ஸ்க்கே வந்திருக்கு. நினச்சி பாருங்க, மார்க்கெட் 15,200 எல்லாம் டச் பண்ணுறப்போ உங்களோட எமோஷன்ஸ் எப்படி இருந்தது? அது நம்மளோட மோஸ்ட் ஆஃப் த எமோஷன்ஸ் எப்படி இருக்கும்னா, மார்க்கெட் ரொம்பவே ஃபால் ஆகுறப்போ இன்னும் ஃபால் ஆகும் இன்னும் ஃபால் ஆகும்னு இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடுவோம். அதை கொஞ்சம் ரீகால் பண்ணி பாருங்க. நிஃப்டி 50 வந்து அரௌண்ட் 15,200 டச் பண்ணுறப்போ 16,000 இல்லை 16,500 இல்லை 17,000 போகுன்ற எக்ஸ்பெக்டேஷன் உங்களுக்கு இருந்ததா? இல்லை 14,000 இல்லை 13,000 12,000 மார்க்கெட் இனி ரொம்பவே கிராஷ் ஆகுன்ற எக்ஸ்பெக்டேஷன் இருந்ததா? ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் மார்க்கெட் கிராஷ் ஆகுன்ற எக்ஸ்பெக்டேஷன் தான் நம்மளுக்கு இருந்திருக்கும். அண்ட் அதனால தான் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நம்மளால் ப்ராஃபிட் பார்க்க முடியல. அண்ட் நம்ம இதை நிறைய வாட்டி பேசியிருக்கோம். அதாவது நீங்கள் இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா எப்பப்பெல்லாம் மார்க்கெட் வந்து கொஞ்சம் அதிகமாகவே ஃபால் ஆகுதோ அப்பப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பை பண்ணுங்க. அதாவது எவ்ரி 5% ஆர் 10% ஃபாலுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பை பண்ண ஆரம்பிங்க. ஸோ அப்படி பண்ணிங்கன்னா மார்க்கெட் ரெக்கவரி ஆகிறப்போ ஓரளவுக்கு பெட்டர் ரிட்டர்ன்ஸை பார்க்கலாம். அண்ட் அதுவே ஷார்ட் டர்ம் இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா எப்பப்பெல்லாம் மார்க்கெட் ஃபால் ஆகுதோ அப்பப்பெல்லாம் கொஞ்சம் பை பண்ணுங்க. அண்ட் எப்பப்பெல்லாம் மார்க்கெட் நல்லாவே ரேஸ் ஆகுதோ அப்பப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக செல் பண்ண ஆரம்பிங்க. அண்ட் அதுவே ட்ரேடர்ஸாக இருந்தீங்கன்னா உங்களோட மார்க்கெட் வியூவை பொறுத்து உங்களோட ஸ்ட்ராட்டஜிஸ் ஆர் உங்களோட போர்ஷன்ஸை வச்சுக்கோங்க. ஆனால் ட்ரேடிங்கில் பிகினராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்டாப் லாஸை மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அண்ட் முக்கியமாக ஸ்டாக் மார்க்கெட்டில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துட்டு தான் இருக்கும். ஸோ இன்னைக்கு அதை பிடிக்கலனா விட்டுருவோன்ற மாதிரி ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்டோ இல்லை அதிகமான கிரீடோ மார்க்கெட்டில் இருக்கக்கூடாது. எனிவே இன்னைக்கு மார்க்கெட் பாசிட்டிவாக ரியாக்ட் ஆனதுக்கு முக்கியமான காரணம் ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது நேற்று யூஎஸோட ஃபெட் மீட்டிங்கில் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண 75 basis points அளவுக்கு தான் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அதையும் தாண்டி மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் யூஎஸோட ஃபெட் மீட்டிங்கில் ஹாக்கிஷான ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த வாட்டி சர்ப்ரைசிங்காக பார்த்தீங்கன்னா யூஎஸோட ஃபெட் சேர்மனான பவல் வந்து கொஞ்சம் அதிகமாகவே டோவிஷ் டோஸை கொடுத்துருக்காரு. அதாவது ஹாக்கி ஸ்டேட்மெண்ட்ஸ்னா என்னதுன்னா, இனிதான் மெயின் பிக்சரே பார்க்க போறீங்க, கண்டினியூஸாக இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் பண்ண போகிறோம், ரொம்பவே டைட் பண்ண போகிறோம், உங்களால் மூச்சே விட முடியாதுன்னு மார்க்கெட்டுக்கு பயம் காட்டிக்கிட்டே இருக்கிறது தான் ஹாக்கிஷான ஸ்டேட்மெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அண்ட் அதுவே டோவிஷ்ன்றது அதுக்கு அப்படியே ஆப்போசிட்னு சொல்லலாம். அதாவது உங்களை எதுவுமே பண்ண மாட்டேன் எல்லாம் ஜாலியாக இருங்கன்ற மாதிரி ஆல் இஸ் வெல்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அதை தான் டோவிஷ் ஸ்டேட்மெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி டோவிஷா நேற்று என்ன ஸ்பெசிஃபிக்காக சொன்னாங்கன்னு பார்க்குறப்போ, ஸோ மோஸ்ட்லி அடுத்த ஒரு மீட்டிங்க்கு இதே போல் ஒரு சிமிலர் ரேட் ஹைக் இருக்கலாம், ஆனால் அதுக்கப்புறமா ஒரு பாயிண்டில் அது ஸ்லோ ஆகும்னு சொல்லியிருக்காரு. அண்ட் ரெசஷனை பற்றி என்ன சொல்லியிருந்தாருன்னா, யூஎஸ் வந்து இப்போ ரெசஷனில் இருக்குன்னு நினைக்கல, ஏன்னா எக்கனாமியில் இன்னும் நிறைய ஏரியாஸ் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இப்படி இந்த டோவிஷ் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு அப்புறமா யூஎஸோட மார்க்கெட்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லாவே பாசிட்டிவாக க்ளோஸாக இருந்தது. அதாவது டவு ஜோன்ஸ் பார்த்தீங்கன்னா 1.37% பாசிட்டிவ்ல, S&P 500 2.62% பாசிட்டிவ்ல, அண்ட் நாஸ்டாக் வந்து 4.06% பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் நாஸ்டாக்கோட இந்த பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா மார்ச் 2020க்கு அப்புறமா கொடுத்த பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்னு சொல்லலாம். ஸோ இந்த ஓவரால் பாசிட்டிவ் சென்டிமெண்ட்ன்றது நம்மளோட மார்க்கெட்டையும் பாசிட்டிவாக ரியாக்ட் பண்ண வச்சிருக்கு. அண்ட் இன்னைக்கு வந்து யூஎஸோட ஜிடிபி டேட்டா வரப்போகுது, அடுத்து இது எந்த அளவுக்கு இருக்குன்றதை மார்க்கெட் கவனிக்கும். ஓகே, அடுத்த நியூஸ் அப்டேட்ஸில் ஃபஸ்ட்டு எஸ்பிஐ கார்ட்ஸோட அப்டேட்டை பார்க்கலாம். இன்னைக்கு எஸ்பிஐ கார்ட்ஸ் வந்து அவங்களோட Q1 ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா மோர் தென் டபுள் ஆயிருக்கு. அண்ட் அதுவே ரெவன்யூ பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 8.8% அதிகமாக இருக்கு. ஆக்சுவலாக இங்கே இயர் ஆன் இயர் கம்பேரிஷனில் 31.3% அதிகமான மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனால் ஆக்சுவலாக குவார்டர் ஆன் குவார்டர் கம்பேர் பண்ணுறப்போ தான் 31.3% அதிகமாக இருக்குது. அண்ட் அதுவே போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ 8.8% அதிகமாக இருக்குது. அண்ட் எபிட்டா மார்ஜின் வந்து போன வருஷம் 24.68% இருந்தது, அது இப்போ 33.09% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் அதுவே கிராஸ் என்பிஏ நெட் என்பிஏ பார்த்தீங்கன்னா போன குவார்டரோட கம்பேர் பண்ணுறப்போ ஆல்மோஸ்ட் சேம் லெவல்ல இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் இந்த வாட்டி புது அக்கௌண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ 48% அதிகமாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுவே ஸ்பெண்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 79% அதிகமாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஆனால் எஸ்பிஐ கார்ட்ஸோட மார்க்கெட் ஷேர் மட்டும்தான் ஓரளவுக்கு டிக்ளைன் ஆகிட்டு இருக்கு. அதாவது எஸ்பிஐ கார்ட்ஸோட மார்க்கெட் ஷேர் பார்த்தீங்கன்னா போன வருஷம் வந்து 19.2% இருந்தது, அது இந்த வாட்டி 18.4% குறைஞ்சிருக்கு. இனிவே இந்த ஓரல் ரிசல்ட்ஸ்க்கு அப்புறமா எஸ்பிஐ கார்ட்ஸோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே எஸ்பிஐ கார்ட்ஸோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 4.54% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து டாக்டர் லால்பாத் லேப்ஸோட Q1 ரிசல்ட்ஸை பார்க்கலாம்.
ஸோ இவங்களோட ரிசல்ட்ஸை போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ ரெவன்யூ பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 17.1% கம்மியாக இருக்குது, அண்ட் மார்ஜின்ஸ் பார்த்தீங்கன்னா 31.25%லேருந்து 23.4% கம்மியாக இருக்குது, அண்ட் அதுவே ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 56.4% கம்மியாக இருக்குது. ஸோ ஓரில் டாக்டர் லால்பாத் லேப்ஸோட ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட் விட கம்மியாக தான் இருக்குது. எனிவே இந்த ரிசல்ட்ஸ்க்கு அப்புறமா டாக்டர் லால்பாத் லேப்ஸோட ஷேர் ப்ரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே டாக்டர் லால்பாத் லேப்ஸோட ஷேர் ப்ரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் 1.18% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து பஜாஜ் ஃபின்சாவோட அப்டேட்டை பார்க்கலாம். பஜாஜ் ஃபின்சாவோட Q1 ரிசல்ட்ஸை போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 57% அதிகமாக இருக்குது, அண்ட் அது ரெவன்யூ பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 13.9% அதிகமாக இருக்குது. அண்ட் இந்த வாட்டி அவங்களோட லைஃப் இன்சூரன்ஸ் பிஸ்னஸ்ன்றது நல்லாவே க்ரோத்தை கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் ரிசல்ட்ஸை தாண்டி அவங்க ஸ்பிளிட்டும் போனஸும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 5 rupees இருக்கிற ஃபேஸ் வேல்யூவை 1 rupee வந்து ஸ்பிளிட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்குறப்போ ஷேர் ப்ரைஸ் வந்து 5 டிவைட் ஆகும், அண்ட் அதுவே போனஸ் இஷ்யூன்றது 1:1 ratio இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒவ்வொரு ஷேருக்கு அடிஷ்னலாக ஒரு ஷேர் ஃப்ரீயாக கொடுப்பாங்க, ஆனால் ஷேர் ப்ரைஸ் டிவைட் பை 2 ஆகும். ஸோ இப்படி பார்க்குறப்போ டோட்டலாக இந்த ஸ்பிளிட் அண்ட் போனஸ்க்கு அப்புறமா ஷேர் ப்ரைஸ்ன்றது டிவைட் பை 10 ஆகும்னு புரிஞ்சுக்கலாம். அதாவது பஜாஜ் ஃபின்சாவோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 14,000 லெவல்ஸில் இருக்குது. ஸோ இந்தளவுக்கு அதிகமாக இருக்கிறப்போ நிறைய ரீட்டைல் பப்ளிக் வந்து அவங்களால இன்வெஸ்ட் பண்ண முடியாது. அதாவது மந்த்லி 1,000, 2,000 இல்லை 5,000 இல்லை 10,000 இன்வெஸ்ட் பண்ணுறவங்களும் இவங்களோட ஷேர்ஸை வாங்க முடியாது. ஸோ அதனால ஷேர் ஸ்பிளிட் அண்ட் போனஸ் பண்ணுறப்போ ஷேர் ப்ரைஸ் கம்மியாகும். ஸோ அதனால் ரீட்டைலர்ஸும் அதோட ஷேர்ஸை வாங்க முடியும். ஸோ இந்த அப்டேட்க்கு அப்புறமா இன்றைக்கி பஜாஜ் ஃபின்சாவோட ஷேர் ப்ரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே பஜாஜ் ஃபின்சாவோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 10.03% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸோட அப்டேட்டை பார்க்கலாம். ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் கம்பெனிக்கு ஹனிவெல் டிஃபென்ஸ் அண்ட் ஸ்பேஸ் கம்பெனி கிட்டிருந்து அரௌண்ட் $100 million வர்த்துள்ள கான்ட்ராக்ட் வந்திருக்கிறதா அப்டேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதை தாண்டி கவர்மெண்ட் வந்து அரௌண்ட் 28,732 crores வர்த்துள்ள ஆர்ம்ஸ் ப்ரொக்யூர்மெண்ட் ப்ரப்போசல்ல அப்ரூவ் பண்ணியிருக்கிறதா அப்டேட் வந்திருக்கு. ஸோ இது ஓரல் டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ்க்கே வந்து பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்கு. எனவே இந்த ஓரல் அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸோட ஷேர் ப்ரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 4.41% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து ஸ்ரீ சிமெண்டோட அப்டேட்டை பார்க்கலாம். ஸோ இவங்களோட Q1 போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 21.9% கம்மியாக இருக்குது, அண்ட் அதுவே மார்ஜின்ஸ் பார்த்தீங்கன்னா 23.4%லேருந்து 19.5% கம்மியாக இருக்குது, அண்ட் ப்ராஃபிட் வந்து 52.3% கம்மியாக இருக்குது. ஸோ இப்படி ரிசல்ட்ஸ் வீக்காக வந்ததுனால இன்னைக்கு ஸ்ரீ சிமெண்டோட ஷேர் ப்ரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே ஸ்ரீ சிமெண்டோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2.89% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து என்னோட பொசிஷன்ஸோட அப்டேட்னு பார்க்குறப்போ இன்னைக்கு ஆகஸ்ட் எக்ஸ்பெரியோட 15,000 புட் ஆப்ஷன் அரௌண்ட் 4,600 rupees ப்ராஃபிட்டில் எக்ஸிட் பண்ணிட்டேன், அண்ட் புதுசாக செப்டம்பர் எக்ஸ்பெரியோட 18,000 கால் ஆப்ஷனை கொஞ்சமாக ஷார்ட் பண்ணியிருக்கேன், அண்ட் அதுவே செப்டம்பர் எக்ஸ்பெரியோட 14,500 புட்டோட ஷார்ட் போர்ஷனை கண்டினியூ பண்ணிட்டுருக்கேன். ஓகே, அடுத்து நெஸ்லேவோட அப்டேட்டை பார்க்கலாம். நெஸ்லே கம்பெனியோட Q1 ரிசல்ட்ஸை போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 16.1% அதிகமாக இருக்குது, ஆனால் மார்ஜின்ஸ் வந்து 24%லேருந்து 21% கம்மியாக இருக்குது, அண்ட் அதே போல் ப்ராஃபிட் வந்து அரௌண்ட் 4.3% கம்மியாக இருக்குது. அண்ட் இந்த ரிசல்ட்ஸை பற்றி கம்பெனி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்குறப்போ அவங்களோட பெவரேஜ் கேட்டகரின்றது டபுள் டிஜிட் க்ரோத்தை கொடுத்துருக்கிறதாவும் அண்ட் ஃபுட்ஸ் கேட்டகரியும் வந்து ஸ்ட்ராங் டபுள் டிஜிட் க்ரோத்தை கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் அந்த ஃபுட்ஸ் கேட்டகரியோட க்ரோத்தையே மெயினாக வந்து மேகி நூடுல்ஸ் தான் வந்து ட்ரைவ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க, அண்ட் மேகியோட மார்க்கெட் ஷேரும் இம்ப்ரூவ் ஆயிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் நீங்கள் மேகி சாப்பிடுவீங்களான்றதா கமெண்ட்ல சொல்லுங்க. மோஸ்ட்லி மேகி எல்லாருக்குமே பிடிக்கும் தான் நினைக்கிறேன், எனக்கும் டேஸ்ட் வைஸ் பிடிக்கும், ஆனால் எப்பயாவது ரொம்ப ரேராக தான் சாப்பிடுவேன். ஓகே, இப்போ கம்பெனியோட அப்டேட்ஸ்க்கு வந்துருவோம். ஓவரால் டிமாண்ட்ன்றது போத் அர்பன் அண்ட் ரூரல்ல ஓரளவுக்கு ரெக்கவரி ஆகிட்டு இருக்கிறதாவே சொல்லியிருக்காங்க, அண்ட் எடிபிள் ஆயில்ஸ் அண்ட் பேக்கேஜிங் மெட்டீரியல்ஸ்னு மோஸ்ட் ஆஃப் த கம்யூனிட்டி ப்ரைஸஸ்லாமே இப்போ ஃபாலோ ஆகிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் கம்பெனி வந்து பெட் ஃபுட்ஸ் பிஸ்னஸ் பண்ணுற புரினான்ற கம்பெனியை அரௌண்ட் 123.5 crores வாங்கியிருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. அண்ட் இப்போ ரீசெண்டாக இமாமி கம்பெனியும் வந்து இந்த பெட் கேர் பிஸ்னஸில் என்டர் ஆயிருந்தாங்க. இனிவே இந்த ஓரல் அப்டேட்க்கு அப்புறமா இன்றைக்கி நெஸ்லே இந்தியாவோட ஷேர் ப்ரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே நெஸ்லே இந்தியாவோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 3.08% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து கவர்மெண்ட் வந்து BSNL தூக்கி நிறுத்துறதுக்கு அரௌண்ட் 1.64 lakh crore ரிவைவல் பேக்கேஜ் அப்ரூவ் பண்ணியிருக்கிறதா அப்டேட் வந்திருக்கு. அதாவது ரொம்ப வருஷமாக பார்த்தீங்கன்னா BSNL வந்து லாஸ் மேக்கிங் கம்பெனியாக இருக்குது, அண்ட் இதே போல் 2019 கவர்மெண்ட் வந்து அரௌண்ட் 74,000 crore ரிவைவல் பேக்கேஜை கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக கம்பெனி வந்து ஃபஸ்ட் டைமாக ப்ராஃபிட் மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இன்னும் ரிவைவல் பண்ணுறதுக்கு போன வாட்டி கொடுத்த பேக்கேஜை விட இந்த வாட்டி ரொம்பவே அதிகமாக கொடுக்குறாங்க. அண்ட் இந்த பேக்கேஜ்ன்றது 4 years சொல்லியிருக்காங்க, ஆனால் அதில் மோஸ்ட் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு 2 years கொடுத்துருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க.
அண்ட் இதில் 43,964 crores கேஷ் சப்போர்ட்டாகவும் அண்ட் 120,192 crores நான் கேஷ் சப்போர்ட்டாக கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. எனிவே இது ஓவரலாக பிஎஸ்என்எல்லோட பிஸ்னஸில் ரிவைவல் பண்ணுமா இல்லை நம்மளோட மணி அதாவது டாக்ஸ்பேயரோட மணி வேஸ்ட் ஆகுதான்றதை நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும். அதாவது டாக்ஸை பற்றி பேசுறதுனால ஞாபகம் வருது, நீங்கள் இன்னும் போன வருஷத்தோட இன்கம் டேக்ஸை ஃபைல் பண்ணலன்னா இந்த வாரம் தான் கடைசி டேட், அதாவது 31st July தான் லாஸ்ட் டேட். ஸோ அதுக்குள்ளே ஃபைல் பண்ணிவிடுங்க. ஸோ அதுக்கப்புறமா ஃபைல் பண்ணுறீங்கன்னா நீங்கள் பெனால்ட்டி பே பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அதை ஈஸியாக ஃபைல் பண்ணுறதுக்கு குவிக் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நம்மளோட டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணியிருக்கோம். அண்ட் நீங்கள் பண்ண வேணாம்னு நினச்சி கம்ப்ளீட் டேக்ஸ் ஃபைலிங்கை குவிக்கோட எக்ஸ்பர்ட்ஸே ஃபைல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான லிங்க்கும் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி அதுக்கான சர்வீஸை வாங்கிக்கோங்க. அதாவது நீங்கள் எந்த கேட்டகரியில் இருக்கீங்கன்றதை பொறுத்து அதுக்கான சார்ஜஸ் இருக்கும். அண்ட் மினிமம் 500 rupees ஆர் 1000 rupees மேக்ஸிமம் உங்களோட கேட்டகரியை பொறுத்து 3999 rupees வரைக்கும் இருக்கலாம். அதாவது ஜிஎஸ்டிலாம் சேர்த்து பார்க்குறப்போ உங்களோட கேட்டகரியை பொறுத்து மேக்ஸிமமாகவே பார்த்தீங்கன்னா 4700 rupees வரும். ஆனால் இந்த 4000 இல்லை 5000ன்றது மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் உங்களுக்கு ரொம்பவே ஒர்த்தாக இருக்கும். ஏன்னா நம்ம நிறைய வாட்டி வந்து 10,000 இல்லை 50,000 இல்லை 1 lakh இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம டேக்ஸ் பே பண்ணிகிட்டு இருப்போம். ஆனால் இந்த 4000 ஆர் 5000 இவங்க கிட்ட பே பண்ணிங்கன்னா நீங்கள் டாக்ஸஸாக பே பண்ணுற 50,000 ஆர் 60,000ன்றது 30,000 ஆர் ஈவன் டாக்ஸே பே பண்ணாமல் கூட பண்ணலாம். ஏன்னா டைம் டு டைம் பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட ரூல்ஸ்ன்றது மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் டேக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸோட ஹெல்ப் எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஈவன் அந்த 4000 5000 அந்த ஐடிஆர்லேயே எக்ஸ்பென்சஸ்ன்னு கிளைம் பண்ணிக்கலாம். ஓகே, நீ இந்த பிஎஸ்என்எல் ரிவைவல் பேக்கேஜ்ன்றது ஏர்டெல் வோடஃபோன் ஐடியாக்கு எல்லாமே ஒரு லக் நெகட்டிவ்னே சொல்லலாம். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பெரி ஆகிற நிஃப்டோட ஆப்ஷன் செயின் பார்க்குறப்போ கால் ஆப்ஷன் சைடில் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ன்றது இப்போ இமிடியட்டாக 17,200 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பில்டாக இருக்குது. அண்ட் அது புட் ஆப்ஷன் சைடில் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ன்றது 16,600 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பில்டாக இருக்குது. ஸோ இதோட டேட்டா படி பார்க்குறப்போ அடுத்து நிஃப்டோட எக்ஸ்பெரி ரேஞ்சுன்றது 16,600 17,200 இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஸோ அடுத்தடுத்து நிஃப்டி எப்படி இருக்க போகுதுன்றதை நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத நம்மளோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபைனலாக ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன ரெக்வஸ்ட், நம்மளோட ஒர்க் அண்ட் எஃபர்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்து நம்மளை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாகவே சப்போர்ட் பண்ணலாம். ஸோ அதுக்காக நீங்கள் பண்ண வேண்டியது நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்ம சேனலோட லிங்க் ட்ரீயோட யூரலை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரேடிங் ஆர் டிமேட் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கான லிங்க்ஸ் இருக்கும். ஸோ நீங்களோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ புதுசாக ட்ரேடிங் ஆர் டிமேட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறப்போ இந்த லிங்க்ஸை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக நீங்கள் டைரெக்டாக வெப்சைட்லேருந்து கிரியேட் பண்ணுறதுக்கும் நம்மளோட ரெஃபரல் லிங்கை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுறதுக்கும் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் இல்லை. ஸோ டைரெக்டாக வெப்சைட்லேருந்து உங்களோட அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறதை விட நம்மளோட இந்த ரெஃபரல் லிங்க்ஸை யூஸ் பண்ணி உங்களோட அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறப்போ நீங்கள் நம்ம சேனலுக்கு பண்ணக்கூடிய உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டாக இருக்கும். அண்ட் அதே போல் நீங்கள் லைஃப் இன்சூரன்ஸில் அப்ளை பண்ணணும்னு நினச்சாலோ இல்லை இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் ப்ரொவைட் பண்ணுற கேரண்டீட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ் ஆர் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆர் வெஹிக்கிள் இன்சூரன்ஸ்னு இதில் எதில் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை கிளிக் பண்ணி கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. ஸோ இந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ண பிறகு உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து அந்த ப்ராடக்டோட ஃப்ரீ டீடைல்டு எக்ஸ்பிளேஷன்ஸ் கொடுப்போம். அடுத்து அதில் ஹேசில் ஃப்ரீயாக அப்ளை பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். அண்ட் அப்ளை பண்ண பிறகும் லைஃப் லாங் உங்களுக்கான பர்சனல் சப்போர்ட் ஃப்ரீயாகவே கொடுப்போம். அடுத்து ஃப்ரீ ஃபினான்ஷியல் பிளானிங் கன்சல்டன்சி வேணும்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணி கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. அடுத்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு லிங்க் ஆகாத அண்ட் அதோட வோலட்டிலிட்டி இல்லாத இன்வெஸ்ட்மெண்ட்ஸான பாண்ட்ஸ், டெபஞ்சர்ஸ், இன்வாய்ஸ் டிஸ்கவுண்டிங்னு ஃபிக்ஸ்டு ரிட்டர்ன் கொடுக்குற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறதுக்கான ட்ரேட் கிரெட் ஆர் விண்ட்வெல்த்தோட அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த லிங்கை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே போல் கிரிப்டோ கரன்சியில் ட்ரேட் பண்ணுறதுக்கான வெசரெக்ஸ் அக்கௌண்ட் அண்ட் டேக்ஸ் ஃபைலிங் பண்ணுறதுக்கான குவிக்கோ அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கும் இந்த லிங்க்ஸை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனலாக நம்மளோட சோஷியல் மீடியாஸில் கனெக்ட் ஆகணும்னா அதாவது டெலிகிராம் சேனல், இன்ஸ்டாகிராம், யூடியூப், ட்விட்டர் அண்ட் ஃபேஸ்புக்கில் கனெக்ட் ஆகணும்னா இங்கே இருக்கிற அதோட லிங்க்ஸை யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கோங்க. முக்கியமாக நம்மளோட டெலிகிராம் சேனலை கனெக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா மார்க்கெட் டைமிங்கில் வர அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். அண்ட் ஈவன் ஒரு ஸ்டாக்கை பற்றி அதோட பாஸ் டேட்டா எல்லாமே தெரிஞ்சுக்கணுன்னாலும் நம்மளோட டெலிகிராம் சேனல்ன்றது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸை பற்றி ப்ரீவியஸாக என்னென்ன அப்டேட்ஸ் வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளோட டெலிகிராம் சேனலுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா சர்ச் பட்டன் இருக்கும். ஸோ அந்த சர்ச் பட்டனை கிளிக் பண்ணி இந்தியா புல்ஸ்னு சர்ச் பண்ணுங்க. ஸோ அப்படி சர்ச் பண்ணதுமே இந்தியா புல்ஸ் ரிலேட்டடாக என்னென்ன ப்ரீவியஸாக அப்டேட் வந்திருக்குன்ற டேட்டா எல்லாமே இங்கே லிஸ்ட் ஆகிடும். அண்ட் ஃபைனலாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்.